ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு பார்ட் டூ ஆஃப் பெண்ணழைப்பு வீடியோ வந்துட்டு நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சனல் ஒர்க் போயிட்டுருக்குது. அண்ட் அதையும் தாண்டி கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி மெசேஜாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்டவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாச்சும் அப்ராடில் இருந்துட்டு இந்தியா நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ குழந்தைங்க, அதாச்சும் இன்ஃபென்ட்ஸ், டாட்லர்ஸ், அதுக்கப்புறம் பேபிஸ், இவங்க எல்லாம் கேரி பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு என்ன என்ன குழந்தைங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ், க்ரீம்ஸ், இதெல்லாம் என்ன வேணுங்கிற வீடியோ தான் இது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு எந்தெந்த க்ரீம்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன மெடிசன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேனோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 3.5 வயசு. அண்ட் என்னோடய டாக்டர் சஜஸ்ட் பண்ண மெடிசன்ஸ் மட்டும்தான் நான் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது, நான் குடுடுகுக்காக ஃபார்மசியில் வாங்கின மெடிசன்ஸ் அது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைரனால், இது வந்துட்டு அவங்களோட உடம்பு வலி, அதுக்கப்புறம் ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கிறப்போ இந்த மெடிசன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்ஃபென்ட் தைரனால் இருக்குது, பட் குடுடுகு வந்துட்டு 3.5 வயசுலேயே, அதனால் நான் சில்ட்ரன்ஸ் தைரனால் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி பேக் ஆஃப் டூ நீங்கள் வாங்கணுன்னா காஸ்கோக்கு போனீங்கன்னா அங்கே கிடைக்கும், நீங்கள் அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மெடிசன் என்ன பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெனட்ரில். இது வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு எப்போ சிவியர் கோல்டு, அதுக்கப்புறம் காஃபு அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு தாராளமாக சில்ட்ரன்ஸ் பெனட்ரில் கொடுக்கலாம். எந்த மெடிசன் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுங்கிறது வந்துட்டு அந்த மெடிசனோட பாக்ஸ் பின்னாடியே வந்துட்டு ரொம்ப கிளியராக மெசேஜ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்பீஸோட காஃப் சிரப் ப்ளஸ் மியூக்கஸோடது, இது நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல. பட் இப்போ இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் இடையில ஒரு நாள் குடுடுக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாகவே இருந்துச்சு, அதனால் நைட் டைம் நான் இது கொடுத்தேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க நைட்டை, எவ்வளோ காஃப் கோல்டு இருந்தாலும். அண்ட் குடுடுக்கு கூட இந்த மெடிசன் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. அண்ட் இன்னும் ஒன்று என்னென்னா, மெடிசனோட எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் நல்லா கிளியராக பார்த்து எப்போதுமே மெடிசன்ஸ் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹனி சூதர்ஸ் லாலிபாப்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த டைமெல்லாம் என்ன ஆகுன்னா அந்த ஏர் ப்ரெஷர் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது இல்லையா. ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக, இயர் ட்ரம்ஸில் இருக்க ப்ரெஷரை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஹார்ட் கேண்டிஸோ சூவிங் கம்ஸோ சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர். ஸோ நான் என்ன பண்ணா, குடுடுகுக்கு இந்த மாதிரி லாலிபாப்ஸ் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அது அதாச்சும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்போ மறக்கவே மறக்காதீங்க இந்த மாதிரி லாலிபாப்ஸ் ஏதாச்சும் உங்கள் குழந்தைங்க கையில் கொடுத்துருங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி லேண்ட் ஆகிறப்பவும் அப்படி தான், இந்த லாலிபாப்ஸ் மறக்கவே மறக்காதீங்க. இல்லை ஏதாச்சும் ஹார்ட் கேண்டி மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது, மறக்கவே மறக்காதீங்க, இந்தியா போனாலும் உங்களுக்கு பேண்டேட்ஸ் கிடைக்கும். பட் சேஃப்டிக்காக எப்போதுமே உங்கள் பேக்கில் இந்த பொருளெல்லாம் டீஃபால்ட்டாகவே பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேண்டேஜ் வந்துட்டு குட்டி ரவுண்ட் பேண்டேஜ், பெரிய பேண்டேஜ், அதுக்கப்புறம் அந்த க்ராஸில் இருக்கிற பேண்டேஜ், இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வைப்ஸ் இது. ஸோ நான் இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவினோ பிராண்டோடது வாங்குவேன். இது நான் வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது, எங்கேயாச்சும் ட்ராவல் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்காக ரொம்பவே நல்லா இருக்குது. ரேஷஸ் எதுவுமே இது வரைக்கும் குடுடுக்கு வந்ததில்லை இந்த மாதிரி வைப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. டெய்லி ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் எப்போமாச்சு தான் இது தேவைப்படும், பிகாஸ் அழுக்குப்படும் இல்லையா கையிலலாம். ஸோ அதை வச்சு வைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சாய்ஸோட பட் வைப்ஸ், இது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் வீட்டில் இருக்கிறப்போல்லாம் அவங்க பட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம ட்ராவல் அப்போ மட்டும்தான் இது எசென்ஷியல். அதுவும் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் அப்போ கண்டிப்பாக 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 வைப்ஸ் வந்துட்டு ஒரு 3 or 4 பண்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. யூஎஸில் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்துட்டு இந்தியாவில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது, பேரண்ட்ஸ் சாய்ஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த டேட் ஏற்ற மாதிரி எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3-4 பண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு தெர்மாமீட்டர் வாங்கிக்கோங்க. ஃப்ளைட் ட்ராவல் அப்போ என்ன வேணாலும் ஆகலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு, ஃபீவர் வரலாம், வாமிட் வரலாம், லூஸ் மோஷன்ஸ், என்னனாலும் வி கேன் நாட் ப்ரெடிக்ட் எனி திங். ஸோ இட்ஸ் குட் இஃப் யூ ஹேவ் ஆல் தீஸ் மெடிசன்ஸ் இன் யூர் ஹேண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது
நான் வந்து சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணுறேன் இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன். ஸோ அதிலே நான் வந்துட்டு ரெண்டு வாங்கிக்கிட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் டோன் பிராண்டு, இது வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு வாங்குகிற சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே SPF 50 ப்ளஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் பர்சனலாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த பேபி கேனக்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் ஒன்லி ஒன் திங் என்னங்கன்னா ரொம்ப ஸ்மஜ்ஜி மாய்ஸ்சரைசர் இது. ஸோ கை கால் கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு இருக்கும், ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் பிசு பிசுப்பாக இருக்குதோ தட்ஸ் குட். ஏன்னா அது வந்து இட் வில் ப்ரொடெக்ட் பேபி ஸ்கின் ஃப்ரம் சன். அதனால் நீங்கள் அது ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து குழந்தைங்க கூட்டிகிட்டு வர்றவங்க ரொம்ப ரொம்ப கையில் எப்போதும் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட் ரிப்பல்லன் ஸ்ப்ரே. மறக்கவே மறக்காதீங்க, பிகாஸ் இந்தியா வந்ததுக்கப்புறம் குடு டுகுகு ரேஷஸ் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வாங்க மெடிசன்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் அந்த இன்செக்ட் ஸ்ப்ரேஸ், ரிப்பல்லன் ஸ்ப்ரேஸ், மஸ்கிட்டோ ஸ்ப்ரேஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. அதில் வந்துட்டு பேபி கேனிக்ஸ் ப்ராண்ட் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுது, இந்த மாதிரி ரிப்பல்லன் பிரேஸ்லெட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கையில் போடுறதுக்கு. ஆனால் இது வந்துட்டு குடு டுகுக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணலைங்க. பட் மேபி உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது வந்துட்டு அமேசான் தான் வாங்கினேன். சும்மா கையில் காலெல்லாம் இந்த பேண்ட்ஸ் போட்டாலே வந்துட்டு மஸ்கிட்டோ வராதுன்னாங்க. ஆக்சுவலி வரமாட்டேங்குது, பிகாஸ் அதில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்குது. ஆனால் என் குழந்தைங்க ரெண்டு பேரும் அதை வந்துட்டு அந்த பேண்டை இழுத்து பிச்சு வலிச்சு தூர போட்டுட்டாங்க. அதனால் குடுடுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணல. பட் ஆக்சுவலி அதில் நல்ல எஃபெக்ட் இருக்குது அந்த பேண்டில். நீங்கள் வேணா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு பெரிய பேக் வாங்கினேன். அந்த பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஒரு ரெண்டு மூணு தான் என்னவோ பாக்கி இருக்குது, எல்லாத்தையும் தூர போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. அதுவும் உங்களோட ஃப்ளைட் ட்ராவலுக்கு எவ்வளோ அவுன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு அலோவ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு கிளீனுங்கிற பிராண்டோடது, ஆல் பர்பஸ் டிஸ்இன்ஃபெக்டன் கிளீன். ஸோ உங்களோட ஃப்ளைட்டில் நீங்கள் இருக்கிற சீட்டில் ஃபுல்லாகவே இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர்ஸ் ஜெல் அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை விட ஒரு ஹேண்ட் சானிடைசர் ஸ்ப்ரே வச்சுருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரேஸ்னா அதை வச்சு நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறப்போ என்னாகணும், இது உங்கள் பேக்கில் இருந்துச்சிங்கன்னா ஒரு க்ரீமை வச்சு கையில் பிசு பிசு நாக்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் ஆக்சுவலாக ஃப்ளைட்டுக்காக வாங்கலை, இந்தியா வரப்போ யூஸ் பண்ணிக்கலாமே தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடு டுகுக்காக இந்த மாதிரி N95 மாஸ்க் வாங்கினோம். இது கூட அமேசானில் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷபிள் அண்ட் நாலு மாஸ்க் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நாச்சஸ் இருக்கிறப்ப என்னாகன்னா அது ப்ரீதபிள் கூட. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி N95 ஷீட்ஸ் வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் N95 ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50-75 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணுற பண்ணனா ஒன்று ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குடு டுகுக்கு. அண்ட் குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக டாக்டர் எங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ஐதர் ரெண்டு மாஸ்க் நீங்கள் போடணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரே ஒரு N95 மாஸ்க் இருக்கும் பாருங்க, இதை மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ட்ராவல் அப்போ ரொம்ப சேஃபாக இருக்கும்னாங்க. ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணதான் இது எல்லா மெடிசன்ஸுமே. அண்ட் இது தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கான டைப்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பாடி வாஷ் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட லக்கேஜஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, பட் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே ப்ரீ பிளான்டாக செக்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லா டைம்லையும் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணோம். ஸோ யூஎஸ்ல இருந்துட்டோ இல்லை எந்த அப்ராட் கண்ட்ரியில் இருந்துட்டு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, எல்லோரும் ரொம்ப சேஃபாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் அதில் எது பெஸ்ட்டோ அதுதான் நம்ம பிக் பண்ணணும். இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் 101. ஸோ ஷாப் 101 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரீசெல்லிங் ஆப். ஷாப் 101 வந்துட்டு என்ன அப்படி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு எந்த ஒரு டைம் கன்ஸ்டென்மெண்ட்ஸே கிடையாது, உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் நம்ம பண்ணுறப்போ நமக்கு பயம் இருக்கிறது என்னன்னா ஐயோ நம்ம காசு போடணுமோ நமக்கு நஷ்டம் ஆயிருமோன்னு தோணும் இல்லையா, அது மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேட்ஜெட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, ஒரு லேப்டாப்போ பிசியோ எதுவுமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் மட்டுமே இருந்தால் போதும், அவ்வளவு நீங்கள் வந்துட்டு ஷாப் 101 ஆப்பை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருக்குது, ஆனால் இந்த ஷாப் 101 ஆப்பை எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஷாப் 101 அப்படிங்கிற ஆப் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடித்ததும் நீங்கள் வந்துட்டு ஒரு ரீசெல்லர் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களோட ப்ராண்டுக்கு ஒரு சூப்பரான கேட்சி நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் கேட்சி நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஷாப் பண்ண ஒன்லேயே மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிடிச்சிருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதோட காஸ்ட்டோடையே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மார்ஜின் ப்ரைஸ் கூட நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுன்னா, இந்த மார்ஜின் ப்ரைஸ் தான் உங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் உங்களோட இந்த ஷாப் ஒன் ஆப்பில் இருந்து வர்ற ஏர்னிங்ஸாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணோடனே என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப், இமெயில், அப்புறம் இப்போ இருக்கிற டெலகிராம் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ், மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது, டீல்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க, அஃப்கோர்ஸ் அந்த மார்ஜின் அமௌண்ட்டு தான் உங்களோட ஏர்னிங்காக இருக்க போகுது. ஸோ அவ்வளோ தாங்க ஷாப் 101 ஆப்போடது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது, டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறதோடைய ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் வீட்டில் நமக்குன்னு இருக்கிற எவ்வளவோ டைம் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு 1 or 2 hours வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பில் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணுறப்போ ஒண்ணுமே அதுல நஷ்டம் இல்லையா, நமக்கு லாபம் தானே இல்லை. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஷாப் 101 ஏர்ன் பண்ணுங்க.